2024 மக்களவை தேர்தல் வர்ற வரைக்கும் இந்த மேகதாது பஞ்சாயத்து வராதுன்னு நினைச்சா இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. கர்நாடகாவில விதிமீறி கட்டியிருக்கக்கூடிய அந்த அணைகள் உடைக்க வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துல தீர்ப்பு சொல்லியிருக்கு? தினந்தோறும் காவிரியில இருந்து வரக்கூடிய தண்ணீரை நம்ம விவசாயிகள் விவசாயத்திற்காக பயன்படுத்துவாங்களே, சொட்டு நீர் பாசனம், அந்த மாதிரி அணைகள்ல இருந்து தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சாத்தியமா? பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தான் தள்ளப்பட்டு இருக்கோம். விவசாயிகள் சார்பாக நீங்க வைக்கக்கூடிய கேள்விகள் அரசுக்கு மிகப்பெரிய அளவிலான சாட்டையடி. அனைத்து கட்சி கூட்டத்துல இத்த பெருசு ஒரு முரங்கீரை வடை இருக்கும், ஒரு முந்திரி கேக்கு இருக்கும், ரெண்டு தின்னுட்டு ஒரு குளிர்பானம் கொடுப்பாங்க, வாங்கி குடிச்சிட்டு இப்படி துண்ட இப்படி தொடச்சு போட்டு நானும் போனேன். விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் நலுசாமி அவர்கள், சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கிறேங்க. விவசாயிகள் தொடர்ந்து நல்லா இல்ல அப்படிங்கிற வார்த்தையை தான் தமிழ்நாடு முழுவதுமே எப்போதுமே உச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மேகதாது அப்படிங்கிற அணை விவகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு எலெக்ஷன் முடிவுலையும் இல்ல ஆரம்பத்திலையும் கர்நாடகால பேசு பொருளாகும், அது தமிழ்நாட்டுல எதிரொலிக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கர்நாடகால காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விடயத்த சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விவசாயிகளால கொண்டாட முடியல. காரணம் என்ன அப்படின்னா, கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி கே எஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க, விரைவில் நாங்க மேகதாது அணை கட்டியே தீர்வோம், ஏன்னா தேர்தல் வாக்குறுதி அந்த மாதிரி. சோ கர்நாடக மக்களுக்காக அவங்க இது பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல என்ன நிலைமை? அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அங்கே போய் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1990 காவிரி நடுவர் மன்றம் ஏற்படுத்தப்பட்டது, 1991 இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நீர் அளவு 205 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் சேர்ந்து. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி தீர்ப்பு 2007 வழங்கப்பட்டது. அந்த இறுதி தீர்ப்பை எந்த ஒரு மாநிலமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுவை போன்ற மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மேன்முறையீடு செய்தார்கள். மேன்முறையீட்டில் வைத்த கோரிக்கை, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நீரினுடைய அளவு குறைவு, இது கூட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதை விசாரிப்பதற்கு உண்டான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கா இல்லையா என்ற கேள்வி எழுந்தது. வழக்கு இழுத்து கொண்டே சென்றது. உச்சநீதிமன்றத்துக்கு மேன்முறையீட்டை விசாரிக்கும் அதிகாரம் உள்ளது என ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்தது. அதன் பிறகு இந்த மேன்முறையீடு மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்து 2018 பிப்ரவரி 16 இறுதி தீர்ப்பை வழங்கியது. இது மேன்முறையீட்டின் மீதான தீர்ப்பு. இதுல என்ன செஞ்சாங்கன்னா, ஒரே ஒரு மாற்றம்தான். 2007 இறுதி தீர்ப்பு வழங்கினாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருந்த நீர்ல 14.25 டிஎம்சி எடுத்து கர்நாடகாவை கொடுத்துட்டாங்க. அந்த ஒரே ஒரு மாற்றம் தானே தவிர வேற எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதை அரசிதழில் வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில் ஏற்படுத்தப்பட்டது, ஒழுங்காற்றுக்குழு பெங்களூருவில் அமைக்கப்பட்டது. இது தற்போது நடைமுறையில் இருக்கின்றது. அப்படி இருந்தும் கடைசி கட்ட தீர்ப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கோம்ல, இறுதி தீர்ப்பு அப்படின்னு. அந்த இறுதி தீர்ப்புல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பெட்டிஷன்ல போட்டிருந்த அந்த டிஎம்சி அளவு வரிசையா குறைக்கப்பட்டது. தமிழ்நாடு விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்சாங்களே, அந்த நிகழ்வுகளையும் சொன்னீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் நினைவூட்டுதலா இருக்கும். ஏன்னா தமிழனுக்கு ஒரு பெரிய வியாதி மறதி அப்படிங்கிறது, அதையும் கொஞ்சம் நினைவுபடுத்துங்களேன். 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், இது மேலும் இழுத்து கொண்டு போகக்கூடாது என்ற அடிப்படையில் ஒத்துக்கொண்டார்களா, இல்லை இந்த தீர்ப்பை பற்றிய புரிதல் இல்லாமல் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார்களா, இந்த கேள்விக்கு முதலில் பதில் வேண்டும். தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருந்த நீர்ல 192 டிஎம்சி, அதுல
14.5 டிஎம்சி எடுத்து கர்நாடகாவை கொடுத்துட்டாங்க. கொடுத்தாலும் பரவாயில்ல, விவசாயத்துக்கு ஒதுக்கி இருந்தத விவசாயத்துக்கு கொடுத்துருந்தா ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கர்நாடக தொழிலுக்கு 10 டிஎம்சி, பெங்களூரு குடிநீருக்கு 4.5 டிஎம்சி, மொத்தம் 14.5 டிஎம்சி ஒதுக்குனாங்க. அந்த தொழிற்சாலைகளில் இருந்து வரக்கூடிய கழிவு நீரும் பெங்களூருவில் இருந்து வரக்கூடிய சாக்கடை நீரும் மேலும் காவிரியை மாசுபடுத்துமே. இதை பற்றி நாம் விவாதிக்கவில்லை, இருந்தாலும் ஏற்றுக்கொண்டோம் பிரச்சனை முடியணுங்கிறக்காக. அதுல பாருங்க ஒரு அதிசயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 14.5 டிஎம்சி இழப்பை ஈடு செய்வதற்காக தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களில் நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். கர்நாடகாவினுடைய துணை முதல்வர் TKS என்ன சொல்றாரு, தேர்தல் வாக்குறுதியில நாங்க கொடுத்த விடயங்களை கண்டிப்பா நிறைவேற்றுறோம்னு சொல்றாரு. அது அவருடைய மாநிலத்திற்கு சரியான ஒரு நடவடிக்கை, அது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? இது டிஎம்கேவும் காங்கிரஸும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. 2024 மக்களவை தேர்தல் வர்ற வரைக்கும் இந்த மேகதாது பஞ்சாயத்து வராதுன்னு நினைச்சா இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இது 2024 வரைக்கும் அந்த தெலக்ஷன் வரைக்கும் லேசா பாவலா காட்டி நிப்பாட்டுவாங்களா, இல்ல தொடர்ந்து இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்குமா? இதுக்கு தீர்வுதான் என்ன? இப்ப சிவகுமார் சொல்லியிருக்காரு, அவர் நினைவூட்டி இருக்காரு, அவர் புதுசா ஒன்னும் சொல்லல. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மேகதாட்டுவில் அணை கட்டுவோம்னு. அதைத்தான் அந்த துணை முதல்வர் இங்க இப்ப நினைவூட்டிருக்கார். இது எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், தலைவர்களுக்கும் தெரியும், புரியும். ஏன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கையை பத்தி தலைவர்களுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பதவியேற்பு விழாவிற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் MK ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள், சில எதிர்கட்சி தலைவர்களும் போயிருக்காங்க, திருமாவளவன், கமலஹாசன் போன்றவங்கெல்லாம் போயிருக்காங்க. இவங்க அதை பத்தி ஏன் வாய் திறக்கல? இது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிரானதுன்னு ஏன் அங்க பதிவு பண்ணல? இது தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் பெறாம மேகதாட்டுவில் அணை கட்டக்கூடாதுன்னு ஏன் அதை நினைவூட்டல? இதைத்தான் நான் கேட்கிறோம். ஆக இல்ல, எதிர்கட்சிகள் எல்லாம் மற்ற கட்சிகள் இருக்குது, அவங்க குரல் கொடுத்துருக்கலாமல்ல, ஏன் ஒருத்தர் குரல் கொடுக்கல? சரி, ஒரு புரிதல் இல்லையா? இப்போ அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு 10 மாசம் இருக்கும், டெல்லியில நொய்டாவில் 2 அடுக்குமாடி கட்டிடம் கட்டினாங்க, 40 அடுக்கு கட்டிட்டாங்க. விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சாங்க, இந்த கட்டுமானங்களை இடிக்க வேண்டும்னு. உடனே அரசு அதை இடிச்சாங்க, எல்லா தொலைக்காட்சியில அதை காட்டினாங்கல்ல, பத்திரிகையில தலைப்பு செய்தியா வந்ததுல்ல, ரைட். விதிகளை மீறி கட்டப்பட்ட அந்த கட்டுமானங்கள் இடிச்சிங்கல்ல, கர்நாடகாவில ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி போன்ற அணைகள் எல்லாம் விதிகளுக்கு உட்பட்டா கட்டப்பட்டவைகள், அவைகளும் அந்த உடன்படிக்கையை மீறி கட்டப்பட்டவைகள் தானே. 1924 உடன்படிக்கை அப்போதைய மைசூர் சமஸ்தானத்திற்கும் மதராஸ் மாகாணத்துக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு மாறாக கட்டப்பட்டவைகள் தானே இவை. இவைகளை எப்ப இடிக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்க போறீங்க, எப்ப இடிக்க போறீங்க, இதுக்கு என்ன கேள்வி? ஆக இந்த துணிச்சல் தகுதியும் தான் மேகதாதுவில் அணை கட்டும் என்ன கர்நாடகாவுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம விதிகளை மீறி, ஒப்பந்தத்தை மீறி, உடன்படிக்கைக்கு எதிராக நாம் கட்டியிருக்கிறோம், அமைதியா இருக்காங்க. அதே மாதிரி மேகதாட்டுவில் கணக்கட்டினாலும் இதுதான் நடக்கும். இந்த எண்ணத்துலதான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பொறுத்த அளவுல இந்த 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல ஒரு தவறான ஒரு காவிரி தீர்ப்பை தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள். 28 ஆண்டுகளா யார் ஆண்டாங்க? திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டாங்க. ஆட்சி மாறுகின்ற பொழுதெல்லாம் வழக்கறிஞர்களை மாற்றுவது, இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இந்த தீர்ப்பை நடத்தி தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஆக
தமிழரை விட ஒரு ஏமாளிகள் யாரும் இல்லை என்றுதான் பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. கர்நாடகால விதிமீறி கட்டியிருக்கக்கூடிய அந்த அணைகள் உடைக்க வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துல தீர்ப்பு சொல்லியிருக்கு? சொல்லப்படவில்லை. அதை நினைவூட்டி இருக்கணும், தமிழ்நாடு தரப்புல இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு போனவங்க எந்த இலக்கை நோக்கி இந்த வழக்கை கொண்டு சென்றார்கள்? அந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்த தீர்ப்பு மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் இந்த தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை தமிழ்நாடு கர்நாடகாவினுடைய வடிகளாகத்தான் தொடர்ந்து இருக்க வேண்டியிருக்கும். இந்த தீர்ப்பு ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர் மாயமான். உடனே ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்க வேண்டும், ஆனால் தமிழ்நாடு அரசு செய்யவில்லை. சங்கம்ங்கிற அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனு நான் தாக்கல் பண்ணேன், உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ ஒரு சங்கம், ஒரு தனிநபர் வரக்கூடாது, உனக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருந்தால் உன்னுடைய அரசாங்கத்திடம் போய் முறையிட்டுக்கொள், அந்த அரசு தான் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். நான் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்தேன், யாருமே காது கொடுத்து கேட்கல. ரெண்டு வரி கேட்பாங்க, எனக்கு அவசரங்கம்னு சொல்லிட்டு போயே போயிடுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் நடந்து கொண்ட விதம். ஆக இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியும்னு வாதத்துக்கு யார் வந்தாலும் நான் வாதிட தயார். இது நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பு. இதற்கு ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, இரு மாநில மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தீர்வு, நாட்டினுடைய இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு வலு சேர்க்கும் தீர்வு, தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டுமே. இதை தீர்ப்பில் இடம்பெற செய்தால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும், இரு மாநில மக்களும் அமைதியாக வாழ முடியும். இந்த இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை. இந்த வழக்கு தீர்ப்பு பெற்ற பிறகும் இந்த தினந்தோறும் நீர் பங்கீட்டை பற்றிய சிந்தனை அரசுக்கும் இல்லை, அரசியல் கட்சிகளுக்கும் இல்லை, அந்த கட்சியை வழிநடத்தும் தலைவர்களுக்கும் இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கின்றேன். நீங்க சொல்றபடி பார்த்தா தினந்தோறும் காவிரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை நம்ம விவசாயிகள் விவசாயத்திற்காக பயன்படுத்துவாங்களே, சொட்டு நீர் பாசனம், அந்த மாதிரி அணைகள்ல இருந்து தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு, இது சாத்தியமா? அதாவது சொட்டு நீர் மாதிரி அங்கிருந்து விட வேண்டிய அவசியமே இல்லை. மேட்டூர் அணைன்னு ஒரு அணை இருக்கு, அது காலியா தானே கிடக்குது? நீங்க ஆட்டுக்கு வால் அளந்து வச்ச மாதிரி தீர்ப்புல வச்சிட்டீங்க. மேன்முறையீட்டின் மீது அந்த தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. ஆட்டுக்கு வால் அளந்து வச்ச மாதிரி வச்சிட்டீங்கல்ல, கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்துட வேண்டியதானே? ஒரு நாளைக்கு வந்து 483 கனஅடி வினாடிக்கு கர்நாடக ஆறுகள்ல வந்தா அதை வந்து கர்நாடகாவுக்கு 284.75 கனஅடி அவங்க நீர்த்தேக்கங்கள்ல ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ்ல தேக்கி வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு எவ்வளவு? 177.5 கனஅடி வினாடிக்கு. அதை காவிரி வழியா விட்டுருங்க, மேட்டூர் அணையில வந்து தேங்கிட்டு கேரளாவுக்கு எவ்வளவு? 21 கனடி. விட்டுருங்க, அவங்களது பனசுர சாகர் இருக்குல்ல, அங்க தேக்கி வச்சு அவங்க பாசனம் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்கள்ல தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க சொல்லி கர்நாடகா கையில போட்டை சாவி கொடுக்குறீங்க? இல்ல அந்த கர்நாடக நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா, இல்ல தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றார்களா? எதுவுமே இல்லையே. எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில் இவர்களுடைய தண்ணீரை அவர்களுடைய அணையில் தேக்கி வைக்க சொல்லி தீர்ப்பு சொல்லி இருக்கின்றீர்கள்? அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்க மாதாந்திர அடிப்படையில திறக்கணும் சொல்றாங்க. என்ன, ஜூன் மாதம் 10, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 15, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5, மொத்தம் 192 டிஎம்சிய எல்லையில பிலிக்குண்டுல கொடுக்கணுங்கிறது இறுதி தீர்ப்பு
தீர்ப்பு 2007 சொல்லப்பட்ட தீர்ப்பு. அதுல மேன்முறையீட்டின் மீதான தீர்ப்பு ஒரு 14 முக்கால் டிஎம்ஸ் குறைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, கர்நாடகாவில் காவிரியில் வரக்கூடிய நீரை அங்கே கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்குறாங்க, ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகளில் தேக்குறாங்க. கொஞ்சம் வந்த பின்னாடி அந்த விவசாயிகள் அமைதியாக இருப்பாங்களா? அந்த அரசு கோரிக்கை வைப்பாங்கல்ல, திறந்து விடு திறந்து விடுன்னு போராட்டம் வெடிக்குமல்ல, அந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, திறந்து விட்டுறாங்க, சாகுபடி பண்ணிடுறாங்க, நடவு நட்டுறாங்க, களையெடுப்பயிர் எதிர்பார்த்த மழை இல்லை, உடனே முறைநீர் பாசனம் அமுல்படுத்துறாங்க, மேன்மழை வரும்னு எதிர்பார்க்கிறாங்க, அந்த மேன்மழையும் குறைஞ்சிருது, அறுவடை நேரத்தில் தண்ணி பற்றாக்குறை, குடிநீருக்கு வச்சிருந்ததை எடுத்து தான் அறுவடை பண்ணுறாங்க, குடிநீருக்கு ஒதுக்கி இருந்ததை வச்சு தான் அறுவடை பண்ணுறாங்க, கடைசி நேரத்தில் எப்படியோ 4 மாதம் முடிஞ்சிருது. அங்கே கர்நாடகாவில் ஒரு போக சாகுபடி பண்ணிடுறாங்க. அப்போது சாகுபடி பண்ணும்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதங்கள் முடிஞ்சிருது, பருவமழை நின்றுது, கர்நாடக நீர்த்தேக்கங்களை வடிச்சிடுறாங்க. வடித்த பின்னாடி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு எதை விடுறது, என்ன இருக்கு போகுது, தண்ணி இருக்குமா, இதைத்தான் விடணும். அதுக்கு பின்னாடி இரு மாநில மோதல், இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறி. இது வந்து தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும், கர்நாடகாவில் ஒருவாக எடுத்துக்குவாங்க. எப்போ பருவமழை குறையும் ஆண்டில், பருவமழை குறையும் ஆண்டில், அதே ஆண்டில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால் மேன்முறையீட்டின் மீதான தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இதை நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது, ஒழுங்காற்றுக்குழு பெங்களூரில் அமைக்கப்பட்டு விட்டது, இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் என சொல்லி நீர்வளத்துறை அதிகாரிகள்லாம் வந்து அணைகளுக்கு வந்து ஏய் தண்ணி குறை வருதா, தீர்ப்பு நடைமுறைப்படுத்தணும். ஜூன் மாதம் 10 டிஎம்சி விடு தமிழ்நாட்டுக்கு, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40 விடுங்க, தீர்ப்பு நடைமுறைப்படுத்தியே தீர்வோம். ஆனா அந்த ஒதுக்கீடு கூட வரல, இருந்தாலும் வந்த நேரம் பூரா தமிழ்நாட்டுக்கு எடுத்து விட்டுறாங்க தீர்ப்பு நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி. 4 மாதங்கள் முடிஞ்சிருது, பருவமழை நின்று போயிருது, தமிழ்நாட்டில் ஒரு போக குறுவு சாகுபடி நடந்துருது, கர்நாடகாவுக்கு எனத்து கொடுக்கறது, அணைகளை வடிச்சு பின்னாடி கொடுக்க முடியாது. அதுக்கு பின்னாடி இரு மாநில மோதல், நாட்டினுடைய இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறி. இதுதான் பருவமழை குறையும் ஆண்டுகளில் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும், நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும். 4 ஆண்டுகளா பிரச்சனை கிடையாது, நீங்க முதலேயே சொன்னீங்க, வான்மழை கை கொடுத்தது, நல்ல மழை பொழிஞ்சது கர்நாடகாவில் நீர்ப்பிடி பகுதியில், இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுக்கு திறந்திருக்காங்க. கடைமடை உரிமை பெற்ற மாநிலம் தமிழ்நாடும் புதுவையும் சொல்லி அவங்க திறக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியும் பருவமழை குறைஞ்ச ஆண்டுகள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப தட்டுப்பாடு, குடிநீரு கூட சிரமம், அந்த நிலைமையில உச்ச நீதிமன்றம் பல உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க. ஒரு 6 டிஎம்சி விடுங்க, 4 டிஎம்சி விடுங்க, 2 டிஎம்சி விடுங்க, கெஞ்சாத குறையா கேட்டாங்க. விட்டாங்களா கர்நாடகாவில்? விடவே இல்லை. இந்த 28 ஆண்டுகள்ல எப்போதும் கர்நாடகா தீர்ப்பை மதித்து நடக்கவில்லை. இந்த 4 ஆண்டுகளா தீர்ப்பு மதிச்சு நடந்தாங்கன்னா இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும், அந்த அளவுக்கு மழை பொழிஞ்சது, அதனால விட்டாங்க, பிரச்சனை வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இனி வரக்கூடிய ஆண்டுல பருவமழை குறைகின்ற பொழுது காவிரி பிரச்சனை எழும். அப்ப பாத்தீங்கன்னா இரு மாநில மோதலுக்கு அது வித்திடும் வித்திடும் வித்திடும். இதுக்கு ஒரே தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டும்தான். தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு உண்டான உரிமை நேரை எக்காரணத்தை முன்னிட்டும் கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கக்கூடாது, தினம் வரக்கூடிய நேரம் தினம் பங்கிட்டு அந்தந்த மாநிலத்தை கொடுத்துருங்க, அதுதான் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு தீர்வா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், உங்ககிட்ட வந்து ஒரு 3 பேர் வேலை செய்யறாங்க தினக்கூலி, ஒருத்தர் வந்து 284.75 ரூபா ஒருத்தர் கூலி, மாலையில வேலை முடிஞ்சிருது, உங்களுக்கு எவ்வளவு, 284.75 ரூபா, இந்தாங்க கூலி பிடிங்க. தமிழ்நாடும் புதுச்சேரி
நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சீங்களா, உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு கூலி? 177.5 ரூபா. இந்தாங்க ரெண்டு பேரும் குடிங்க, அவனுக்கு அவன் கையில் கொடுக்க வேண்டியதானே. கேரளா, உங்களுக்கு எவ்வளவு கூலி? 21 ரூபா. இருந்தா புடிங்க, பிரச்சனை முடிஞ்சதில்ல. வேலை வாங்கின நீங்க அந்த கூலிய ஒருத்தர் கையில கொடுத்து மீதி ரெண்டு பேர்த்து கொடுக்க சொல்லி சொல்றீங்க, அவரு கொடுக்காம ஏமாத்திடுறாரு. இந்த பாதிக்கப்பட்டவங்க உங்ககிட்ட வந்து முறையிட்டா எனக்கு தெரியாதுன்ட்டு போனா என்ன தீர்ப்பு? இது எப்படிப்பட்ட தீர்ப்பு? இது இத பத்தி அணைச்சு கட்சி கொடுத்தது வாச்சுமா, இல்ல சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுல பேசணுமா? அங்க என்ன நடந்தது அனைத்து கட்சி கூட்டத்துல? இத்த பெருசு ஒரு முரங்கீரை வடை இருக்கும், ஒரு முந்திரி கேக்கு இருக்கும், ரெண்டு தின்னுட்டு ஒரு குளிர்பானம் கொடுப்பாங்க, வாங்கி குடிச்சிட்டு இப்படி துண்ட இப்படி தொடச்சு போட்டு நானும் போனேன் அனைத்து கட்சி கூட்டம். சொன்னீங்க தமிழனுக்கு நாமம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கர்நாடகா அப்படிங்கிற ஒரு விடயத்தையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சேர்த்து நாமம் போடுறாங்க, இதுல அரசியலும் உள்ள கலந்துருக்கு, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிங்களே அதுல என்னத்தை பண்ணி கிழிச்சிங்கன்னு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி கண்டிப்பா மக்களுடைய செவிகளில் போய் விழும். அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இங்க நீர்வளத்துறையில அமைச்சரா இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர் சொல்றாரு, மேகதாது அணையை நீங்க கட்டி பாத்துருவீங்களா? ஓபிஎஸ் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் அவரு இடிமக்கீழ இருக்கக்கூடியவரு, அதுக்கு தமிழ்நாட்டினுடைய அனுமதி வேணுமே, அது இல்லாம அவங்க கட்டிடுவாங்களா அப்படின்னு அரசியல் வாய்ச்ச விடால் விடுறாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாம் உங்களோட பதில். ஏற்கனவே கர்நாடகாவில உடன்படிக்கைக்கு மாறாதான ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி போன்ற அணைகள்லாம் கட்டினாங்க, அது என்ன பண்ண போறீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு துரைமுருகன்? கலைஞர் எப்பெல்லாம் முதலமைச்சரா இருந்தாரோ அப்பவெல்லாம் இவர் தான் நீர்வளத்துறை பொறுப்பு கவனிச்சாரு. எவ்வளவு நாள் அந்த நீர்வளத்துறை அமைச்சரா நீங்க இருக்கீங்க? அந்த காலகட்டத்தில் கேட்டீங்களா? இந்த தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றால் மேகதாட்டுகள் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு வரவே வராது, வரக்கூடிய வாய்ப்பே இல்லை. இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும்ங்கிறதுதான். 15 ஆண்டுகள் தீர்ப்புல மாற்றம் இல்லாத இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏமாற்றம் அளிக்கின்ற பொழுது மாற்றம் தேவை. இது நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பு, இல்ல நடைமுறைப்படுத்த முடியும்னு என்கிட்ட வார்த்தைக்கு வர சொல்லுங்க. எந்த அரசியல் கட்சி தலைவர் வந்தாலும் சரி, ஏ ஓபிஎஸ் அவரும் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை பொறுப்பு வகிச்சவரு தானே, இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ் அவரும் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தவரு தானே, வர சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே நீங்க நீர் நிர்வாகம் ஒழுங்கா சரியில்லைங்கிற குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதா அவங்க முதலமைச்சரா இருந்தபோது உச்ச நீதிமன்றத்துல ஒரு மறுசீரா ஒரு 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 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டாங்க, ஒரு மனு போட்டாங்க. எதுக்குன்னா பாசன பருவம்ங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 31 முடிஞ்சிருது, 8 மாதங்கள். அதுக்கு பிறகு 4 மாதங்கள், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 4 மாதங்கள். இந்த 4 மாதங்கள்ல கோடைகாலம், இந்த கோடைகாலத்தில் புதிதாக எந்த ஒரு பாசனத்துக்கும் தண்ணீர் திறக்க கூடாதுன்னு சொல்லி 1924 உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. காவிரி தீர்ப்பில் அது வலியுறுத்தப்பட்டு இருக்கின்றது. இப்ப என்ன பண்றாங்க கர்நாடகாவில், பாசன பருவம் வந்து ஜனவரி 31ஆம் தேதி முடிஞ்சிருது, அணையில தண்ணி இருக்குது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிற தண்ணி எடுத்து விட்டு கோடை சாகுபடி பண்றாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் இறுதியில அறுவடை பண்றாங்க. ஜூன் மாதம் பருவமழை தொடங்குது. பருவமழை தொடங்குகின்ற பொழுது அணையை பூரா வடிச்சிடுறாங்க கர்நாடகாவில், உடன்படிக்கைக்கு மாறா காவிரி தீர்ப்புக்கு எதிரா. அப்போ ஜூன் மாதம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 10 TMC. ஜூலை 34 TMC, ஆகஸ்ட் 50 TMC, செப்டம்பர் 40 TMC. இதை கொடுக்க முடிவதில்லை. இதனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல ஆண்டுகள் குறுவை பாதிக்கப்படுகின்றது. கோடை சாகுபடி என்பது நீதிமன்ற அவமதிப்பு, இட் இஸ் அமௌண்டிங் டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா? துரைமுருகன் அவருக்கு தெரியும், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களுக்கு தெரியும், போட்டாங்கல்ல ஜெயலலிதா காலத்துல. நான் கேக்குறேன்,
கர்நாடகாவில் வந்து கோடை சாகுபடிக்கு தண்ணி திறக்கிறாங்க காவிரி வடிநிலத்துல இருந்து, அது கூடாது நீதிமன்ற அவமதிப்புங்கிறீங்க. எப்படி தமிழ்நாட்டில் கீழ்பவானி அணையை கோடை சாகுபடிக்கு நாம் திறக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டு? ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கொடிவேரி பாசனத்துக்கு எப்படி திறக்கிறோம்? அது கோடை இல்லையா? ஆக கர்நாடகா தவறு செய்யக்கூடாது, நாம தவறு செய்யலாம்னா என்ன நியாயம் அது? தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. இதை நான் வலியுறுத்தி சொன்ன போது என்ன தமிழ்நாட்டுல எதிர்குறள்னா ஒரு புரிதல் இல்லாம இவன் வந்து தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கறேன் என்ன நியாயம்? ஓர்ந்து கண்ணோடாது இறை விருந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. அந்த முறை எங்க போச்சு? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தோர்பால் கோடாமை சான்றோருக்கு அணி, தராசு முள்ளுமாறு இருக்கணும், அதுதான் நீதிங்கிறது. இந்த பிற அந்த பிற சாயக்கூடாது. அப்புறம் எதுக்கு வள்ளுவருக்கு கோட்டம், வள்ளுவருக்கு எதுக்கு சில, ஒவ்வொரு பேருந்துலயும் வள்ளுவருடைய படம், வள்ளுவருடைய குரல்? ஆக தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட தவறு நடக்குது. அதாவது கீழ்பவானி அணையில பழைய பாசனங்களுக்கு 8.13 TMC 8.13 TMC ஆண்டு நீர் அளவு காவிரி தீர்ப்பின்படி, காவிரி இரு தீர்ப்பு வால்யூம் 5 பக்கம் 85 அந்த சார்ட்ல வந்து தெளிவா சொல்றாங்க. பழைய பாசனங்களுக்கு கொடிவேரி பாசனம் காளிங்கராயன் பாசனத்துக்கு மொத்தமே 8.13 TMC ஆனால் ஒவ்வொரு ஆண்டு விடுறது எவ்வளவு தெரியுமா? 24 லிருந்து 30 TMC வரல தண்ணி விடுறாங்க. இதனால் கீழ்பவானி பாசனம் பாதிக்கப்படுது. இதுவரை 16 கடலை சாகுபடி இழந்து நிற்கிறோம், 8 நெல் சாகுபடி இழந்து நிற்கிறோம். இது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. துரைமுருக நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கார்ல, வந்து நிரூபிக்க சொல்லுங்க. என் சொத்து போற அவருக்கு எழுதி தர்றேன், வர சொல்லுங்க. அவருக்கு துணையா இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேர்த்தையும் பக்கவாட்டில் வந்து உட்கார சொல்லுங்க. அவங்களும் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை பொறுப்பு வகிச்சவங்க தானே. இந்த தவறு 1958 நடக்குது, இன்னைக்கு நேத்தல்ல. 1958 அன்னைக்கு காமராஜர் முதலமைச்சர், பக்தவச்சல பொதுப்பணித்துறை அமைச்சர், அன்னையில இருந்து இன்னைக்கு வரல நடக்குது. இதைத்தான் ஜெயலலிதா கேட்டாங்க. பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய சூழ்நிலைகள் நோக்கித்தான் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள் சார்பாக நீங்க வைக்கக்கூடிய கேள்விகள் அரசுக்கு மிகப்பெரிய அளவிலான சாட்டையடி, அது தமிழ்நாடு அரசுக்கும் சரி கர்நாடக அரசுக்கும் சரி. நீங்கள் கேட்ட கேள்விகள் பிரசாத் சிக்னேச்சர் மூலமா மக்களை நிச்சயமாக சென்றடைந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. விரைவிலேயே இது சட்ட போராட்டம் மூலியமாக நிச்சயமாக நம்ம தீர்வு காண வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா இது ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தின் அடிப்படையில் நம்ம போராட வேண்டிய தேவை இருக்கு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக பிரசாத் சிக்னேச்சர் உங்களுக்கு நன்றி தெரிவித்து வணக்கம்.